மாத்தரை தெனியாய கொட்டபழப் பிரதேச செயலகத்திற்கு முன்பு நேற்றைய தினம் காலை இந்த ஆர்ப்பாட்டம் இடம்பெற்றுள்ளது இதன்போது சமுர்த்தி கொடுப்பனவுகள் இடைநிறுத்தப்பட்டுள்ளதாகவும் வசதியானவர்களுக்கு மட்டுமே சமுர்த்தி கொடுப்பனவுகள் வழங்கப்படுவதாகவும் குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுள்ளன சமுர்த்தி அதிகாரிகளுக்கும் ஆர்ப்பாட்டக்காரர்களுக்கும் இடையில் முருகல் நிலை உருவானதை அடுத்து சம்பவ இடத்திற்கு விரைந்த கொஸ்மோதர போலீசார் நிலைமையை கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்துள்ளனர் எனினும் சமுர்த்தி கொடுப்பனவுகள் வழமை போல வழங்கப்படும் என அமைச்சரவை உபகுழு அங்கத்தவரும் அமைச்சருமான மஹிந்த அமரவீர தெரிவித்திருந்தார் நேற்று காலை இடம்பெற்ற கலந்துரையாடலின் போது இந்த தீர்மானம் எட்டப்பட்டதாகவும் அவர் கூறியுள்ளார் இதேவேளை சமுர்த்தி உதவிகள் ஒருபோதும் குறைக்கப்பட மாட்டாது என ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன அண்மையில் கூறியிருந்தார் எம்பிலிபெட்டிய பிரதேசத்தில் கடந்த பதினோராம் திகதி இடம்பெற்ற காணி உரிமை பத்திரங்களை வழங்கும் நிகழ்வில் உரையாற்றும் போது ஜனாதிபதி இதனை கூறியிருந்தார் ஆனால் அரசாங்கம் மக்களின் நிவாரணங்களை குறைத்து முன்னெடுத்து செல்லும் இந்த வேலை திட்டங்களுக்கு எதிராக அடுத்த வார அளவில் நாடு பூராகவும் எதிர்ப்பு நடவடிக்கையில் ஈடுபடவிருப்பதாக அகில இலங்கை சமுர்த்தி அதிகாரிகள் சங்கத்தின் செயலாளர் ஜகத்குமார குறிப்பிட்டுள்ளார் அண்மை காலங்களில் வடக்கு கிழக்கு மற்றும் மலையகம் உள்ளிட்ட பகுதிகளில் கடந்த அரசாங்கத்தால் வழங்கப்பட்ட சமுர்த்தி கொடுப்பனவுக்கு இந்த அரசாங்கம் முற்றாக வழங்குவதில்லை எனவும் இடைநிறுத்திவிட்டதாகவும் தெரிவித்து பொதுமக்கள் ஆர்ப்பாட்டங்களை முன்னெடுத்திருந்தமை குறிப்பிடத்தக்கது